சிவகாசிக்கு அடுத்த ஸ்டேஷனான திருத்தங்களில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸர் மதுரைக்கு போகிற ரயிலில் ஏறினாங்க பக்கத்து ஊரில் இருக்கிற ஃபார்மசி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத அவங்க போட்டிருந்த யூனிஃபார்மே அடையாளம் காட்டுச்சு ஜோடி தான் அந்த பெட்டியில் ஏறினாங்க சேர்ந்து எங்கேயே உட்காந்தா வசதியாக இருக்கும்னு இடம் பார்த்து உட்காந்தாங்க நான் இருந்த சீட்டுக்கு முன்னே இருந்த சீட்டில் ரெண்டு ஜோடி உட்காந்துச்சு எதிர் சீட்டில் இருக்கிறவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன்னா ஜாலி மூடில் இருந்தாங்க வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க மறைக்கிறதுக்காக காலேஜ் பேக்கை மடியில் வச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் கைக்குள்ளே ஒருத்தர் பின்னிக்கிட்டு செல்ஃபோன் பார்க்குற சாக்கில் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒருத்தர் தோளில் ஒருத்தர் சாஞ்சி தூங்குற மாதிரி நடிக்கிறது பையன் தலையை பொண்ணு கோதி விடுறது கண்ணத்தை தொட்டு சிலுமி சாப்பிட்றதெல்லாம் ஜோராக நடந்துச்சு அப்பப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சீட்டில் இருந்து இந்த ஜோடி பக்கத்தில் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு போகிறது நடந்துச்சு விருதுநகர் ஸ்டேஷனில் வந்தது ஜன்னல் கிட்டே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே இன்னொரு ஸ்டூடெண்ட் எங்கள் திருத்தங்கள் வீட்டில் எனக்கு யாரும் இல்லை எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க இவ்வளோ கூப்பிட்டேன் பயத்தில் வரலை அதான் மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சத்தமாக பெருமையாக சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அவன் தோளில் சாத்தியிருந்த கேர்ள்ஸ் சிரிச்சா அந்த இருக்கட்டும் பார்க்கின்றும் என்ற சுவருக்கும் கேட்கின்ற காரியிருக்கும் படிச்சு காலேஜ் வரைக்கும் வந்துட்டு அந்த ஜோடிகளுக்கு தெரியல இப்பெல்லாம் நாலு சோற்றுக்குள்ளே தப்பா நடக்கிறதே சோசியல் மீடியாவுக்கு வந்துடுது பகல் நேரத்துல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிற இந்த காலத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்க அப்படி நடந்துக்கிட்டது கொடுமையாக இருந்துச்சு காதலிக்கிற வயசு தான் காதலிக்கிறதும் தப்பு இல்லை தான் ஆனால் பொது இடத்துல இவங்க பண்ணுற இந்த சிலிவிசத்தை எப்படி காதலில் சேர்க்க முடியும் யூனிஃபார்மோட இந்த மாதிரி பண்ணனா படிக்கிற காலேஜுக்கு கெட்ட பேர் வருங்கிற அவேர்னஸ் கூட அந்த ஜோடிகளுக்கு இல்லை கூச்சம் இல்லாமல் பப்ளிக்காக அங்க இங்கே டச் பண்ணுற இவங்க மேரேஜ் வரைக்கும் போவாங்களான்னு எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி வக்கரபதி உள்ளுக்குள்ளே இருக்கும்போது காலேஜில் இவங்க என்னத்தை படித்து கிழிக்க முடியும் ஒரு கட்டத்தில் இவங்க பண்ணுற சேட்டைகளை தாங்க முடியாமல் எதிரில் இருந்த பப்ளிக் முறைச்சதும் பச்சிருந்த பேக்ஸை சீட்டில் போட்டுட்டு ரயிலுக்குள்ளே எங்கேயோ போய் ஒதுங்கிட்டாங்க நம்ம பக்கத்தில் இருந்த நடுத்தர வயதை கிடந்த ஒரு மேடம் சொன்னாங்க ரோட்டில் அசிங்க முடிக்கிற கலைதைகளுக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம் வைரல்லாம் எரியுது ஆம்பளை பசங்க தான் இருப்பாங்க இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு புத்தி எங்கே போச்சு படித்து முடித்து வேறு ஒருத்தருக்கு வாக்கப்பட்டு போனால் அங்கே மட்டும் சுத்தமாக இருந்துருவாளா நம்பித்தான் பொம்பளை பிள்ளைகளை காலேஜ் வரைக்கும் படிக்க அனுப்புகிறாங்க ஆனால் இதுக இந்த மாதிரி தெரியுதுங்க இதுக்காக இவங்கள பெற்று வளர்த்து பணத்தை செலவழித்து காலேஜுக்கு அனுப்புகிறாங்க இவங்களையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடணும் அப்போ வாட்சியும் புத்தி வருமானு தெரியலைன்னு புலமுனார் திரும்பவும் அந்த ஜோடிங்க சீட்டுக்கு வந்தாங்க அந்த மேடம் வாயை திறக்கலை ஆனால் நான் வச்சிருந்த செல்போன் கேமரா கண்ணை திறந்து பச்சக்கு பச்சக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க